டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செகண்ட் டேர்ம் ஹாஃப்இயர்லி எக்ஸாமினேஷனோட ரிவைஸ்டு டைம் டேபிள் தான் பார்க்குறீங்க. ஏற்கனவே நமக்கு ஹாஃப்இயர்லி அரையாண்டு தேர்வு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ரிவைஸ்டு 11ஆம் தேதி தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ திரும்பவும் வந்து 13ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. அதோட ரிவைஸ்டு ஒரிஜினல் டைம் டேபிள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டைம் டேபிள் பேஸ் பண்ணி தான் இப்போ வர புதன்கிழமைலேருந்து தேர்வு நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் 6லேருந்து 10th வரைக்கும் அதே சேம் டேட்டில் தான் முடியுது. நம்ம ஏற்கனவே வந்து December 22 சொல்லியிருந்தாங்க, அதே டேட்டில் தான் முடியுது. பட்டு எக்ஸாம் வந்து கொஞ்சம் இடையில் லீவ்லாம் இல்லாமல் கண்டினியூஸாக வர மாதிரி போட்டிருக்காங்க டைம் டேபிள், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் 6க்கு. ஸோ லாங்குவேஜ் தமிழ் தான், அதுக்கடுத்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து 14, அப்புறம் 15 வந்து இங்கிலீஷ். ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ் இருக்குது, சயின்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன், சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா. அடுத்தது +2. ஸோ +2 எக்ஸாம் அதே 13, 14, 15 தொடர்ச்சியாக 3 நாள் வந்து எக்ஸாம் நடக்குது. ஸோ அதுக்கடுத்தது சனி ஞாயிறு விடுமுறை விட்டு மறுபடியும் 18ஆம் தேதி மேக்ஸு, அதுக்கடுத்தது 20, 21, 22. இடையில் கொஞ்சம் லீவ் இல்லாமல் வந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் போர்ஷன்ஸு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு கண்டினியூஸாக இருக்குது எக்ஸாம். அடுத்தது +1க்கும் அதே மாதிரி அதே சேம் தான், 13, 14, 15 கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கடுத்து 18, 20, 21 இருக்குது, அதுக்கடுத்து 22 முடியுது. ஸோ இந்த ஃபைனல் டைம் டேபிள் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆஃபீல் எக்ஸாமினேஷன் நடக்கும். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.